அனைவருக்கும் வணக்கம். வளவன் பதிப்பகத்தின் சார்பாக இப்பொழுது நாம் இரண்டாம் வகுப்பை பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்னதாக ஒவ்வொரு கேள்விகளும் எப்படி நமக்கு கொடுக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அந்த நான்கு வகை கேள்விகளை அடிப்படையாக கொண்டுதான் இங்கே கேள்விகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு என்னவென்றால் பொதுத்தமிழ். பொதுத்தமிழ் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் பகுதி ஆ என்பதை குறித்து மட்டும்தான் இந்த வீடியோ பகுதியிலே பார்த்திருக்கிறோம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, முதல்ல சிலபஸை நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம மொத்தம் பொதுத்தமிழ் பொது அறிவியல் இந்த இரண்டிலுமே இருக்கக்கூடிய சிலபஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு 100% வெற்றிக்கு அடியெடுத்து வைக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. அந்த வகையில நாம இப்ப பாக்குற இந்த பகுதி ஆ பகுதியில் இருக்கிற சிலபஸை நம்ம என்னன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். சிலபஸை நீங்க எந்த வகையிலையாவது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மற்ற விஷயத்துக்காக மனப்பாடம் பண்ண தேவைப்படாத போது சிலபஸ் இதுதான், நம்ம இதுதான் படிக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். வளவன் பதிப்பகத்தினுடைய சார்பா வெளிவந்திருந்த ஜி கே கலைஞர் புத்தகம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தொகுதி 3 வரைக்கும் வந்திருக்கு. அந்த புத்தகத்துடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கலாம். இப்போ நாம என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பகுதி ஆ, இந்த பகுதி ஆல மொத்தம் 20 தலைப்புகள்ல நமக்கு கேள்விகளை கேட்கிறாங்க. அது என்னென்ன தலைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு பொருத்துதல் அப்படின்ற முதல் தலைப்புல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த பொருத்துதல் அப்படின்ற தலைப்புக்கு 2 சப் கொஸ்டின்ஸ் உள்ள இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இன்னொன்று புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர்கள் ஆகிய இரண்டையுமே நாம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இரண்டாவதா இதுலயே 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதாவது தொடரும் தொடர்பும் அறிதல். இந்த தொடரால இவர் குறிக்கப்படுகிற சான்றோர் யார் அப்படின்னு ஒரு தகவலையும், அடைமொழியால குறிக்கப்படக்கூடிய நூல், இந்த அடைமொழியால குறிக்கப்படக்கூடிய சான்றோர்களையும் நூல்களையும் குறித்துதான் இந்த விஷயத்துல நாம தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு அடுத்து ரொம்ப நாளா நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வந்துருக்கிறது தான் பிரித்தெழுதுக. அது 4வதா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். 5வது பொருந்தா சொல்லை கண்டறிதல். இந்த 5 தலைப்புகளுக்கு அப்புறம் நாம திரும்பவும் இன்னொரு 2 சப்டிவிஷனா பாக்குறோம். அது பிழை திருத்தம். இதுல சந்திப்பிழைய நீக்கிறது ஒண்ணும், பிறமொழி சொற்களை நீக்கிறது இன்னொரு வகையான கேள்வியா, இரண்டுல ஏதாவது ஒரு கேள்வி நமக்கு கட்டாயம் கேட்பாங்க. இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கேள்வி 7வது கேட்டிருக்காங்க. 8வதா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். 9வது ஓரெடுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிதல். 10வது வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். 11வது ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு அதிலிருந்து வினைமுற்று வினையச்சம் அல்லது வினையால் அணையும் பெயர் இல்லை துளி பெயரை உருவாக்க சொல்லுவாங்க. 12வது அகரவரிசைப்படி சொற்களை நாம சீர்படுத்தணும். 13வது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆகணும். 14 பெயர்ச்சொல்லுடைய வகைகள். 15 இலக்கண குறிப்பு. 16 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். 17 எவ்வகை வாக்கியம் என நாம கண்டுபிடிக்கணும். 18 இது தன்வினையா பிறவினையா செய்வினையா செயற்பாட்டு வினையான இந்த வாக்கியங்களை நாம கண்டெழுத்தணும். 19வதா ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கிறது. 20 எதுகை மோனை ஏன் இவற்றில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த 20 தலைப்புகள்ல தான் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னீங்கன்னா, இந்த பகுதி ஆ பகுதியில கேள்விகளை கேட்கிறாங்க. இந்த பகுதி ஆ பகுதியில கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நம்மால சரியா விளக்கம் அளிக்க முடியும். இது ஒரு மனப்பாட பகுதியா இருக்காது. ஏன் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க இலக்கணத்தை சார்ந்ததா இருக்கு. இப்போ இந்த இலக்கணத்தை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 20 தலைப்புல இருந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியா நம்மால 20 மதிப்பெண்களை ரொம்ப எளிமையா பெற முடியும். இந்த எளிமையா பெறக்கூடிய வழிமுறையை தான் நாம அடுத்தடுத்து பாக்குறோம். 6 10 வகுப்பு வரை உள்ள புத்தகங்களில் இருக்கக்கூடிய இதே விஷயங்களை தான், அதுல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, அதுல இருக்கக்கூடிய நூல், அதுல இருக்கக்கூடிய சான்றோர்கள் யார், அதுல இருக்கிற எதிர்ச்சொல் பிரித்தெழுதுக பொருத்துதல்னு நிறைய விஷயங்களை நம்ம 6 10 வகுப்பு உள்ள இருக்கிற விஷயத்த தான் பாக்குறோம். நம்மளுடைய பொதுத்தமிழ் புத்தகம் குறிப்பிட்டிருக்கு. இதுல முழுக்க முழுக்க பொதுத்தமிழ்ல என்னென்னலாம் கேட்பாங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு நம்மளது பொதுத்தமிழ் இருக்கு. தேவைப்படுறவங்க எடிட்டர் வளவன் .com போயிட்டு செக் பண்ணி பாருங்க. கூடவே நம்மளுடைய வீடியோ இந்த பகுதியாக தொடர்ந்து தான் முழுக்க முழுக்க வரப்போகுது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்
உங்களுக்காக இந்த பகுதி ஆ பகுதியில் இருக்கக்கூடிய வீடியோக்களை நாம அப்டேட் பண்றோம். நம்மளுடைய அப்டேட்டை மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. நம்ம சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்களோ இல்ல இதை பத்தி வீடியோ எனக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு நீங்க தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதை ஷேர் பண்ண மறக்காதீங்க. அதே போல லைக் கொடுக்கவும் மறக்காதீங்க. வணக்கம்.